ஹைதராபாத்தில் இருந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசே, 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 தடை செய், தடை செய், தடை செய், தடை செய், பிக் பாஸை தடை செய், பிக் பாஸை தடை செய், தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக மக்களின் கலாச்சாரத்தை, தமிழக மக்களின் கலாச்சாரத்தை, தமிழக மக்களின் கலாச்சாரத்தை, தமிழக மக்களின் கலாச்சாரத்தை சீரழிக்கும் பிக் பாஸை, சீரழிக்கும் பிக் பாஸை, தடை செய், தடை செய், தடை செய், தடை செய், தமிழக அரசே, மத்திய அரசே, தமிழக அரசே, மத்திய அரசே, தமிழக அரசே, மத்திய அரசே, தமிழக அரசே, மத்திய அரசே, தணிக்கை செய்யாமல் வெளியிடுகின்ற, தணிக்கை செய்யாமல் வெளியிடுகின்ற, தணிக்கை செய்யாமல் வெளியிடுகின்ற, தணிக்கை செய்யாமல் வெளியிடுகின்ற, பிக் பாஸ் ஷோவை, பிக் பாஸ் ஷோவை, தடை செய், தடை செய், தடை செய், தடை செய், பிஞ்சி குழந்தை பெண்கள் வரை, பிஞ்சி குழந்தை பெண்கள் வரை, பிஞ்சி குழந்தை பெண்கள் பார்த்து பார்த்து கொண்டு இருக்கின்ற பிக் பாஸ் ஷோவை தடை செய், தமிழர் சீரழிக்கும் பிக் பாஸ் ஷோவை, சீரழிக்கும் பிக் பாஸ் ஷோவை, தடை செய், தடை செய், தடை செய், உடனடியாக தடை செய், கண்டிக்கின்றோம், 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 பிக் பாஸ் ஷோ நடத்துகின்ற, பிக் பாஸ் ஷோ நடத்துகின்ற, கமலஹாசனை கண்டிக்கின்றோம், கமலஹாசனை கண்டிக்கின்றோம், 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 பிக் பாஸ் ஷோ நடத்துகின்ற, பிக் பாஸ் ஷோ நடத்துகின்ற, மக்கள் நீதி மய்யத்தில், மக்கள் நீதி மய்யத்தில், தலைவர் கமலஹாசனை, தலைவர் கமலஹாசனை, வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம், மக்கள் மீது அக்கறை இல்லா, மக்கள் மீது அக்கறை இல்லா, மக்கள் மீது அக்கறை இல்லா, மக்கள் நீதி மய்யத்தில், மக்கள் நீதி மய்யத்தில், தலைவர் கமலஹாசனை, தலைவர் கமலஹாசனை, வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டி. விஜய் டிவியில நடைபெற்று கொண்டிருக்கிற பிக் பாஸ் 3 நிகழ்ச்சியை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பாகவும் மற்றும் இதனை எதிர்க்கக்கூடிய பிற கட்சிகளை சார்ந்தவர்களும் சமுதாய நல விரும்பிகளும் இங்க வந்து சேர்ந்திருக்காங்க, வந்து இந்த போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. அதாவது இந்த பிக் பாஸ் 3 நிகழ்ச்சியை திரு கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்குவதனால தான் இன்னைக்கு இவ்வளவு பிரபலமா இந்த நிகழ்ச்சி வந்து பேசப்படுது. பல இளைஞர்கள் இதை பார்க்க தொடங்கி இருக்காங்க. திரு கமலஹாசன் அவர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறோம். ஏன்னா 60 ஆண்டு காலமாக கலைத்துறையில் இருக்கிற ஒரு நடிகர் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வேண்டிய அவசியம் என்ன? ஆபாச உடைகள், நான் ஒருவர் 4 பேரை காதலிக்கிற மாதிரி காட்சிகள், இது போன்ற விஷயங்கள் நம்முடைய வீட்டு கூடத்திற்கு வந்துவிட்டது. இதை இளம் வயதில் உள்ள, 13 வயதில் உள்ள சின்ன பிள்ளைங்கள்லாம் அதை பார்க்குறாங்க. இந்த நிகழ்ச்சியை கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 2 15 வயசு சிறுவன் சிவகுமார் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கார் சொந்த அண்ணனால. சொந்த அண்ணன் வந்து சொந்த தங்கச்சியோடையும் அவரோட சித்தியோடையும் கள்ள உறவு ஏற்பட்டதை பார்த்ததுனால அந்த பையனை கொலை செய்திருக்காங்க. வீடுகளில் இது போன்ற கள்ளக்காதல்கள் வளருவதற்கு இது போன்ற மீடியாவோட நிகழ்ச்சிகளும் ஒரு விதமான காரணமாக இருக்கும் அப்படிங்கறதன் அடிப்படையில இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டிப்பா செய்தே ஆக வேண்டும் முடிவு செய்தோம். ஏன்னா நாங்களும் பொறுமையாவே இருந்து இருந்து பார்த்தோம். நான் 2 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன், நேரடியாக கூட சொன்னேன், பிக் பாஸ் நிகழ்ச்சியை எதிர்த்து நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் திரு கமலஹாசன் அவர்கள்ட்ட கூட எனக்கு இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு தணிக்கை குழு இல்லாம நடத்துறத கடுமையாக எதிர்க்கிறோம். நாங்க வீட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்குள் காதல் அப்படிங்கறது எந்த மதத்துல நம்ம நாட்டுல சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க?
கணவன் மனைவியே இங்க வந்து மறைவாகத்தான் காதல் காட்சிகள் எல்லாம் நடத்திட்டு இருக்க முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இங்க வெளிப்படையாக எத்த ஒரு பையன் நாலு பேரை காதலிக்கிறாராம், ஒரு ஒரு குடும்பம் ஒரு வீடுன்னு வேற சொல்லிக்கிறாங்க. அதை வீடுன்னெலாம் சொல்லிக்கிட்டு இது மாதிரி கலாச்சார சீரழிவான நிகழ்ச்சியை இதற்கு மேலேயும் ஒளிபரப்ப கூடாது. நீங்க சென்சார் போர்டு வைங்க, பொழுதுபோக்குக்காக நீங்க டான்ஸ் ஆடுறீங்க, பாட்டு பாடுறீங்க, இது போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் யாரும் எதிர்க்கல. ஆனால் ஆபாசமான, மிகவும் ஆபாசமான உடைகள், ஒரு நாலஞ்சு நடிகைகளை வச்சுக்கிட்டு அந்த நடிகைகள் உடுத்துகின்ற உடைகள் நிச்சயமாக இளைஞர்கள் மத்தியில் அவங்களோட மனசையே கெடுக்கிற மாதிரியான ஒரு உடைகளை அணியறாங்க. அந்த ஆபாச உடைகள் அணியக்கூடாது. அது மட்டுமல்லாமல் காதல் காட்சிகள் இடம்பெறக்கூடாது. ரியாலிட்டி ஷோவுக்கு காதல் காட்சிகள் தேவையில்லை. அவங்க வெளியில வந்துட்டு அதை கேம்னு சொல்றாங்க, ஆனா பாக்குற பிள்ளைங்க அதை ரியாலிட்டின்னு பாக்குறாங்க. அதை பிரிச்சு பாக்குறதுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பிராட் மைண்ட்லாம் கிடையாது. ஏன்னா வணக்கம் சொல்லி பழகின கலாச்சாரத்துல இருந்து இப்பதான் நம்ம கை கொடுக்கிற கலாச்சாரத்துக்கே வந்திருக்கோம். ஆனா இவங்க கட்டுப்பிடிக்கிற கலாச்சாரத்தையும் தாண்டி, இன்னும் தாண்டி, முத்தம் கொடுக்கிற கலாச்சாரத்திலும் தாண்டி போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த நாட்டில் அடிப்படையான பாலியல் கல்வி கிடையாது, எந்த விதமான விழிப்புணர்வு கிடையாது, இளைஞர்கள் மத்தியில வேற எந்த விஷயமும் எடுத்து செல்லாதப்பட நிலையில இது போன்ற நிகழ்ச்சிகள் நிச்சயமாக சமுதாயத்தை சீர்குலைக்கும். சமுதாயத்தை சீர்குலைத்து மேலும் வன்மமான பாலியல் வன்மங்களையும் கொடுமைகளையும் கொலைகளையும் நிகழ்த்துவதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் அடித்தளமாக அமையும். ரூட்காஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ஒரு அடித்தளமா ஒரு காரணமாக அமையும். அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன் நீங்க பார்த்தா பாருங்க பாக்காட்டி போங்கன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு விஷயம், பார்த்தா பாருங்க பாக்காட்டி போங்கன்னா ஏன் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு பிக் பாஸ் போட்டு அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை இவ்வளவு பிரம்மாண்டமாக விளம்பரம் கொடுத்து அதை ஒரு இவ்வளவு பெரிய நடிகர் கமல்ஹாசனை கொடுத்து நடத்த சொல்றீங்க? அதுக்கு மேலேயும் பார்த்தா பாருங்க பாக்காட்டி போங்கலாம் நீங்க சொல்லக்கூடாது. எத்தனையோ நிகழ்ச்சி இருக்கு, நாங்க பார்க்காம தான் இருக்கோம். ஆனால் இது தூண்டுகிறாங்க. இதை பார்க்க சொல்லி எப்படி தெருவுக்கு தெரு டாஸ்மாக திறந்து வச்சு குடிக்க தூண்டுனாங்களோ அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியையும் பார்க்க தூண்டுறாங்க. மனிதனும் ஒரு சாதாரண ஒரு ஒரு மனித உணர்வுகளோட உள்ளவங்க தான். அவங்கள நீங்க பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நாங்க என்ன சொல்றோம், நீங்க கரெக்டான விஷயத்தை காட்டுங்கன்னு சொல்றோம். நாங்க பார்க்க தயாரா இருக்கோம். நீங்க கரெக்டான விஷயத்தை காட்டினா நாங்க பார்க்க தயாரா இருக்கோம்னு சொல்றோம். அப்ப நிச்சயமாக அதாவது சின்ன திரையில உள்ள எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே ஒரு சென்சார் போர்டு வைக்கணும். அதன் மூலமாக தான் அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பணும். குழந்தைகள்லாம் பார்த்து வீணா போனாங்கன்னா நாளைக்கு நம்மளோட நாட்டில் பல பல கொடுமைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஹைதராபாத்லேருந்து வந்த ஸ்வேதா ரெட்டி கலந்துருக்காங்க. இவங்க வந்து ஹைதராபாத் பிக் பாஸ் 3 நிகழ்ச்சிக்கு செலக்ட் ஆனவங்க. தேர்வு செய்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணதுக்கு அப்புறமாக அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவங்களே சொல்லுவாங்க. மைக் டவுன் பண்ணுங்க, மைக் டவுன் பண்ணுங்க, மைக் டவுன் பண்ணுங்க.